पूरा 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 ए ए नी एंड अवन सोल रहा नी पोड रहा ए सरोना अक्का ए बंदर ना ये ना का दीदी लेंदो पका बंदर का ची पड़ा चिपड़ी पनेटी रा वीट ल मतम लाना उन्हें पुरंज कला ना उन्हें नल्ला सरिया पुरंज बिचर के नन्हे चल अंद नंबी के तपने ये सेवट ला अरंज सोलिटी रा इरे इरे वो नंबी के कटरा लोग का ना ये ना पन्ना डे नियो वैले का गया बर्थडे का कार्डन वांगेर के ने तेरे जो अप्पा के टन अवॉन का सपोर्ट पनी पेशन है हाँ नी ये मोगत ल करी पुसिटी रा अका नी नो विषय दे सोल्ला ये ना विषय डे नी पोर पो वर पला अंबद कोडन नूर कोडन केक रहल नानो कोड करने ये तक तंबी इंग्रे पास तक आगवा हाँ द पास वाला ये पो इन्हें किरको केट कोड लेना उर वाले नी ये तेरे डे आरमिच्टा हाँ द अपनी नी संजर कोडा दंगरे बाईत लेदा उनक ना पानं कोडते हाँ ना येन्ना पुनियो अपनी ना कोड तुम कोडन नी पब बीट ले तेरे डे आरमिच्टी येन्न द तेरे डे आरमिच्टा ना अका केट वांगेर का அண்ணா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பைசா கூட திருடனது இல்ல இனியும் திருட போறது இல்ல அடுத்துவங்க காசையோ பணத்தையோ திருட வேண்டிய நிலைமை வந்துச்சுனா அதுக்கு அப்புறம் இந்த சரவண உயிரோடவே இருக்க மாட்டான் செத்துருவான் சொல்லுக்கா வீட்ல ஏதாவது பணம் காணுமா அதான் நேரா இங்க வந்து நான் தான் திருடனனு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கியா இதுதான் மேட்டரா என்னடா சிரிப்பு என்ன சிரிப்பு ना वड्डी कट्ट तिरडने ऑस्ट्रेलिया போய் சம்பாதிச்சு அத திரும்ப கொடுத்துடுவேன் அப்படிதானே சொல்லப் போற அப்படிதானே டேய் அந்த மகத்தி பொண்ணு தோட கானூனி எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா நாங்களும் கூட அவள அப்படி திட்டணும்டா பாவம்டா அவ கிட்ட போய் திருடி இருக்கேடா உனக்கு பணம் வேணும்னா நீ என்ன பண்ணிருக்கணும் உன்னை என்கிட்ட கேட்கணும் இல்ல அப்பா கிட்ட கேட்டிருக்கணும் அத விட்டுட்டு அந்த பொண்ணோட கமல போய் திருடி இருக்க பாவம் அவ எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா என்னக்கா மகதி அழுதாளா அவ நடிச்சிருக்காக்கா உங்க எல்லாரும் ஏமாத்தி இருக்கா என்னடா சொல்ற நடிச்சாளா ஆமாக்கா அவளே தான் தோ இதே இடத்துக்கு வந்து அவளோட தோட கழட்டி கொடுத்து அடமான வைக்க சொல்லி மாலத்துக்கு ஃபீஸ் கட்ட சொன்னா நானும் பண்ண என்ன சொல்ற நீ அவ அப்படியே அட செஞ்சா सॉरी डा, ना उन्ने पै तप्पा निनच्चिटेने। परवाल विडुका, एन्ना मादिरी वेले इल्लाद पसंग इरुक्कर वीट्ल एदु नडंदालुम एंग मेल दान संदेहम वरुम। सॉरी सरवणा, ना ओरु मुट्टाल डा, मालती अंद कंप्यूटर क्लास्ल सेरणुन्नु अडम पिडिक्कुम पोदे, ना ऑफिस्ल अड्वान्स पोट्टु अंद पणत्तै अवळुक्कु वांगि कोडुत्तिरुक्कणुम। एनक्के बुद्धि सोल्लिट्ट अंद मगत्ति पोण्णु। डी सरवणा, अवळ வெறும் காதோட எனக்கு பாக்க பிடிக்கல நீ என்ன பண்றேனா மதியன இந்த ஆபீஸ்க்கு வா நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ பணத்தை எடுத்துட்டு போய் அந்த தோட திருப்பிட்டு வந்துரு என்ன ம் அடமான வைக்கறதும் நான்தான் மீட்டிட்டு வரதும் நான்தானா ம் பண்றேன் அப்புறம் இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியவேண்டாம் தோட அடமான வச்சு தெரியவேனா அவ சொன்னா மீட்டிட்டு வரது யாருக்கும் தெரியவேனா நீ சொல்ற நல்லா இருக்கு உங்க கதை சரிடா மறக்காம மதியான ஆபீஸ்க்கு வந்து என்ன சரிக்கா அக்கா நீ பாட்ன சால்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்ட செலவுக்கு காசு எதை கொடுத்துட்டு போயா டேய் உன்னலாம் திருத்தவே முடியாது थैंक यू மரே किक्का हाइट पन्ने, किक्का हाइट पन्ने, हिच,
ஈச் ஈச் கட்டினி பண்ணு நீ கட்டினி பண்ணு ஹலோ சார் சாரி கிளாஸ்க்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப பண்றதுக்கு மன்னிக்கணும் தேவி இங்க வந்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதை சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா அவ சார்பில் உங்ககிட்ட என்ன மன்னிப்பு கேட்டு வர சொன்னா நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும் அப்போ உங்க கோபம் தீரலன்னு நினைக்கிறேன் நீங்க அவளை மன்னிக்க மாட்டீங்களா சார் எதுக்கு சார் மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் நான் எதையுமே மனசுல வச்சுக்கல எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன் அப்போ நாளைக்கு நீங்க தேவிக்கு கிளாஸ் எடுக்க எங்க வீட்டுக்கு வருவீங்க இல்ல அப்படிதானே சாரி என்ன கம்பல் பண்ணாதீங்க என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது மாஸ்டர் சின்ன வயசுல இருந்தே தேவிக்கு பிடிவாத உணவு ரொம்ப ஜாஸ்தி அவன் நினைச்சது நடக்கணும் ஆசைப்பட்டது கிடைக்கணும்ன்றதுல ரொம்ப குறியா இருப்பா ஸ்கூல் டேஸ்ல இப்படிதான் ஒரு அஞ்சு வயசுல இத்தனைக்கும் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்கன்றதே அவளால தாங்கிக்க முடியாம காம்பஸ் எடுத்து குத்திட்டா பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு அதுலேருந்து அவ பத்தாவது படிக்கிற வரைக்கும் ஆறு ஸ்கூல் மாத்திட்டோம்னா பாத்துக்கங்களேன் மிஸ்டர் நடராஜன் நீங்க சொன்னதை நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் தேவியோட இந்த நிலைமைக்கு நிச்சயம் நீங்க தான் காரணம் நீங்க சின்ன வயசுல இருந்தே அவளை கண்டிச்சு வளர்த்திருந்தா நீ செய்யறது தப்புன்னு அவளுக்கு புத்தி சொல்லி வளர்த்திருந்தா நிச்சயம் தேவி திருந்திருப்பா நீங்க தேவிய தப்பா வளர்த்திருக்கீங்க இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் உண்மையாவே நாங்க காரணம் இல்ல சார் தேவியோடைய கடந்த கால வாழ்க்கை தான் காரணம் அவ பிறந்த மூணு மாசத்துலயே அவ அம்மா இறந்துட்டாங்க தாய் இல்லாத பொண்ணு சார் தாய் இல்லாம பாசத்துக்கு ஏங்கி பாவப்பட்ட குழந்தையா தான் எங்ககிட்ட வந்தா தாய் இல்லாத குறை அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்களும் அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவ இஷ்டத்துக்கு ரொம்ப செல்லமா அவளை வளர்த்துட்டோம் நாங்க தெரியாம பண்ண தப்புக்கு தயவுசெய்து அவளை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ் எனக்கு நீங்க சத்தியமா ஒரு கராத்தே மாஸ்டரா தெரியல கை தேர்ந்த ஒரு மனோதத்துவ டாக்டரா தான் தெரியுறீங்க நீங்க மனசு வச்சா தேவிய சரிப்படுத்த முடியும் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன் மாஸ்டர் கராத்தேங்கிற பேர்ல தேவிக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கத்தையும் ஃபீட் பண்ணணும் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க தேவிய சாதாரண நல்ல பொண்ணா மாத்தி காட்டுறேன் நிச்சயம் என்னால முடியும் அப்போ நாளைக்கு மார்னிங் நீங்க தேவி கிளாஸ் எடுக்க நிச்சயமா எங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படி எடுத்துக்கலாமா இதை கண்டிப்பா வரேன் நீங்க சொன்ன மாதிரி ஒன் இயர்ல தேவியை நீங்க மாத்திட்டா எங்க வீட்டு வாசல்லயே ஒரு கோயில் கட்டி டெய்லி உங்களை கும்பிடுறேன் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்போ நிச்சயமா நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க தானே கண்டிப்பா வருவேன் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்ப நான் புறப்படுறேன் என்ன சார் அந்த கராத்தே மாஸ்டரை பேசியே கவுத்துட்டீங்களா ஐயோ அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளே அவன் அவன் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒழுக்கமானவன் நினைக்கிறேன் அவன் தேவியே திருத்தி காட்டுறேன்னு சொல்கிறான் அந்த மாதிரி தேவியை திருத்திட்டானா அது நமக்கு தான் டேஞ்சர் ஏன்னா தேவி சந்தோஷ் மாதிரி முட்டாள் இல்லை ரொம்ப இன்டெலிஜென்ட் அவள் டென்ஷனாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூலாக இருக்க முடியும் அவள் கூல் ஆகிட்டா நம்ம டென்ஷன் ஆக வேண்டிதான் என்ன சித்துப்பா அந்த மாஸ்டர் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவானா மாட்டானா வராம இருந்துருவானா அவன் விட்டுருவேன் அவன நானு ஆனா தேவிமா என்ன தெனாவட்டா பேசுறான் தெரியுமா அவன் அவன் அத்தனை பேர் முன்னாலே உன்னை அடிச்சிருப்பானா நீ ஒரு பொண்ணா இருக்கிறதால பரிதாபப்பட்டு உன்னை விட்டானா எங்கிட்டே அவ்வளவு திமரா பேசுறான் அவன் அது மட்டும் இல்லம்மா நான் வந்து மன்னிப்பு கேட்டது பத்தாதான் நாளைக்கு அவன் வரும்போது நீயும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அதனால தான் சொல்கிறேன் இவ்வளவு திமிராக இருக்கிறவங்கிட்ட நீ கராத்தையை கற்றுக்கிட்டு தான் ஆகணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும் ஏதோ நீ ஆசைப்பட்டதுக்காக நான் என் தன்மானம் தகுதியும் விட்டுட்டு உனக்காக அவங்ககிட்ட வந்து கெஞ்சி நாளைக்கு வர வச்சிட்டேன் அப்புறமும் இஷ்டம் ரைட் மான் அப்புறம் கால் பண்ணுறேன் ஐ காட் சம் ஒர்க் ஓகே பை யோ என்னையா அப்படி வச்சக்கணும் வாங்காம பார்க்குறேன் சாணக்கியனை பத்தி நான் கதையில தான் சார் படிச்சிருக்கேன் இப்பதான் சார் நேர்லயே பாக்குறேன் யாழ்ரா போடுறதுக்கு நிறைய டைம் இருக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு வா பாங்க சார்
அக்கா. என்னாச்சு? நீ கொடுத்த பணத்தை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட கொடுத்து மகதியோட தோட்டம் மீட்டுட்டு வந்துட்டேன். சரிக்கா. ஒரு பொருளை எங்க வச்சோன்னு ஒரு பொண்ணுக்கு ஞாபகம் இருக்க வேண்டாம். நீ எல்லாம் போற இடத்துல பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேமா. துணி ஷெல்ஃப்ல இருந்தது. நான் தான் சொல்றேன்ல, அங்கதான் இருந்ததுன்னு. நான் என்ன போய் சொல்றேனா? ஏய், நீ என்ன அடிக்கிற? என்னடி, நான் நடந்தது எதையும் யாருக்கிட்டயுமே சொல்லல. எல்லாம் அந்த சரவண பயந்தா ஏதாவது உளறிப்பா. அம்மா, சீக்கிரம் வாமா, பசிக்குது. என்னடி, நான் சொல்லியே சொல்லல. ஏய் ஏய், அடிக்காதீ. அம்மா அம்மா, பாருமா இவ்வளவு சாப்பிடும் போது என்னடி விளையாட்டு? போடி அந்த பக்கம். ஒரு பொருளை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீ சாப்பிடா. நீ தோட தொலைச்சிட்டேன்னு சொன்னதும் ரெண்டு நாளா என் உயிர் என்கிட்ட இல்ல. ஏதோ பாரதி கண்ணில பட்டுது, தோட கிடைச்சது தப்பிச்சோம், இல்லன்னா என்ன இருக்கும்? ஏ பாரதி, இல்லை இனிமேலாவது அவ தோட தொலைக்காம வச்சுக்கோலான்னு கேட்டுட்டு தோட போட்டு விடு. இல்லன்னா அவ இப்படியே இருக்கட்டும், ஒன்னும் குடிமொழி போயிடாது. ஏய், இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? ஏங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. இவ தோட்ட தொலைச்சப்ப கூட இப்படி இடி விழுந்த மாதிரி நிக்கல, இப்ப தோடு கிடைச்சப்பவும் இப்படி பரிதாபமா நிக்கிறாள. ஒருவேளை இவ தோட்டையே தொலைக்கலையோ? ஏமா, தெரிஞ்சுதான் ஏதாவது விஷமம் பண்ணிருக்காளா? பாரதி, நான் ஒண்ணு சொல்றேன், இது கரெக்டான நீ சொல்லுமா? இவ தோடு தொலைச்சதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தோணுது. உண்டா இல்லையான்னு நீயே கேட்டு சொல்லு. இவ பாஷை இன்னும் எனக்கு பிடிபடலமா?
என்னன்னா இவளுக்கு இந்த பழைய தோடு அழுத்து போச்சு. ரொம்ப பழைய மாடல் இல்லையா? இதுவே மாலதியா இருந்தா இது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சுமா? இத நான் போட்டுக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படினு இவ சொல்லிருப்பா. இது என்ன பண்ணும்? வாயிலா பூச்சி. அதனால தான் தோட்ட வேணுனே தொலைச்சிட்டு தான் சொல்லிருக்கா. நாம புதுசா வாங்கி தருவோம் அப்படின்னு திட்டம் போட்டு தொலைச்சிட்டு தான் நம்ம கிட்ட சொல்லிருக்கா. இதுதான் நடந்த கதை. நான் சொல்றது கரெக்டா? என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஆனாலும் மகதி, நீ செஞ்சிருக்கிற டெக்னிக் ரொம்ப பழசுமா. எங்க காலத்துல நாங்க இதை விடலாம் பெருசா பண்ணிருக்கோம். இது பழசா இருந்தா கூட இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா ஒண்ணுப்பா, இது இவளுக்கு ராசியான தோடு. இவளே இத வேண்டானாலும் காணாம போயிடுச்சுன்னு விட்டுட்டாலும் கூட இதை இவள விடாம தேடி வந்திருக்கு. பாத்தீங்களா? இங்க வா. காதை காட்டு. எப்படியோ ராசின்னு சொல்லி தொலைச்சதே மாட்டி விடுறமா. முடிஞ்சா அவளுக்கு புதுசா ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருமா. அம்மா, அதுக்காக உடனே வாங்கி கொடுக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. எப்ப வசதிப்படுதோ அப்ப வாங்கி கொடுமா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா இவளுக்கு பண்ணணும். She deserves it. இவளோட நல்ல மனசுக்கு இந்த சின்ன தோடு என்னப்பா, கழுத்து கொள்ற அளவுக்கு பெரிய நெக்லஸே போடலாம். சரிம்மா சரி, இத மறுபடியும் தொலைச்சிடாதம்மா. திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரியும். ம்ம்.